தற்போது ஒரு அண்மை செய்தி. மருத்துவ நிபுணர் குழுவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரும் 29ஆம் தேதி ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது அண்மை செய்தியாக வெளிவந்துள்ளது. மருத்துவ நிபுணர் குழுவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரும் 29ஆம் தேதி ஆலோசனை நடத்த உள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. மேலும் இது குறித்த நம்ம நம்முடைய செய்தி நந்தினியிடம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தற்போது இந்த தளர்வுகள் பல அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் மருத்துவ நிபுணர் குழுவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரும் 29ஆம் தேதி ஆலோசனை நடத்த உள்ளதாக ஒரு அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதியுடன் ஊரடங்கு முடிவடையக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்வதற்காக வருகின்ற 29ஆம் தேதி மருத்துவ நிபுணர் குழுவுடன் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் கடந்த கொரோனா பாதிப்பு அதிகரித்ததன் காரணமாக கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி முதல் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு வருகிறது. அந்த ஊரடங்கு உத்தரவை பொறுத்தவரையில் பல்வேறு தளர்வுகள் தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த ஊரடங்கை பொறுத்தவரையில் பல்வேறு தளர்வுகளுடன் தான் இந்த ஊரடங்கானது செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. குறிப்பாக பொது போக்குவரத்திற்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. வழிபாட்டு தரங்கள் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டது. வணிக வளாகங்கள் திறக்கவும் அனுமதி அளிக்கப்பட்டது. இது போன்ற பல்வேறு தளர்வுகள் தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டு அந்த தளர்வுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இருப்பினும் இந்த கொரோனா பாதிப்பை ஆனது நாளுக்கு நாள் தொடர்ச்சியாக இருந்த நிலையில் தான் இருந்து வருகிறது. குறிப்பாக சமமான அளவில் இந்த ஒரு கொரோனா பாதிப்பானது இருந்து வருகிறது. அனைத்து மாவட்டத்திலும் கொரோனா பாதிப்பானது தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய நிலை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் செப்டம்பர் 30ஆம் தேதியுடன் ஊரடங்கு நிறைவடையக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக மருத்துவ நிபுணர் குழுவுடன் வருகின்ற 29ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இதில் ஏற்கனவே அதாவது கொரோனா தாக்கம் அதிகரித்ததன் காரணமாக ஏற்கனவே கொரோனா தாக்கத்திற்கான கட்டுப்படுத்தப்பட்ட வழிமுறைகள் உள்ளிட்டவை குறித்து அறிவுரை வழங்குவதற்காக மருத்துவ நிபுணர்கள் அடங்கிய குழு தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டது. அந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தான் அவ்வப்போது தமிழக அரசு ஊரடங்கை நீட்டித்தும் அதே போன்று ஊரடங்கின் தளர்வுகளும் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த முறை செப்டம்பர் 30ஆம் தேதியுடன் ஊரடங்கு முடிவடையக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக மருத்துவ நிபுணர் குழுவுடன் தமிழக முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த ஆலோசனையை பொறுத்தவரையில் சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நேரடியாகவும் அதே போன்று மற்ற மாவட்டங்கள் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் காணொலி காட்சி வாயிலாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள். அதே போன்று அக்டோபர் 1ஆம் தேதியை பொறுத்தவரையில் 10 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் விரும்பினால் பள்ளிக்கு செல்லலாம் என ஒரு அறிவிப்பும் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் இந்த ஊரடங்கை மேலும் நீட்டிக்கலாமா அல்லது ஊரடங்கு நீட்டிக்கக்கூடிய பட்சத்தில் வேறு ஏதேனும் தளர்வுகள் அளிக்கலாமா என்பது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் விரிவாக ஆலோசனை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மாநிலங்களுக்கு இடையேயான அந்த ரயில் சேவையும் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் சென்னைக்குள்ளாக அந்த புறநகர் ரயில் சேவையை தொடங்குவது தொடர்பாகவும் அதே போன்று பள்ளிகள் திறக்கக்கூடிய பட்சத்தில் கல்வி நிறுவனங்கள் திறக்கக்கூடிய பட்சத்தில் அங்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் மருத்துவ நிபுணர் குழுவுடன் தமிழக முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்வார். அதே போன்று தமிழகத்தில் அளிக்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை முறைகள், இருக்கக்கூடிய படுக்கை வசதிகள், அதே போன்று வென்டிலேட்டர் வசதிகள், அதனை கூடுதல் படுத்துவதற்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறதா, அதாவது கூடுதலாக இது எதுவும் தேவைப்படுமா என்பது தொடர்பாகவும் தமிழக முதலமைச்சர் மருத்துவ நிபுணர் குழுவுடன் ஆலோசனை மேற்கொள்வார். அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய கொரோனா பாதிப்பு நிலவரம், அங்கு எடுக்கப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் ஆலோசிக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் மருத்துவ நிபுணர் குழுவில் 29ஆம் தேதி நடைபெறும் ஆலோசனை பொறுத்து அவர்கள் அளிக்கக்கூடிய பரிந்துரையின் அடிப்படையில் தான் தமிழக அரசு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரங்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி நந்தினி.